என்னயா நீங்க கூட்டம் போட்டுட்டு என்னயா விவகாரம் என்ன சண்டையா மேனேஜரா வணக்கம்ங்க ஆபீஸ்க்கு போய் போனஸ் பணத்தை வாங்கிட்டு வந்து சீக்கிரம் அடுப்பு பத்த வச்சு காப்பி போடுனாங்க எனக்காக அம்மா காத்துக்கிட்டு இருப்பாங்க சீக்கிரம் பணம் எடுத்து வச்சிட்டீங்களா நீங்க ரொம்ப நல்ல மனுஷன் இது ஒண்ணுது இல்ல அத போறான் பாரு அவனுக்கு மாணிக்கண்ணாச்சி ஏன் பணம் வாங்க போறாரு அவருக்கு பணத்தை காட்டுல மனசாட்சி பெருசா போச்சான் எங்களுக்கு கூட மனசாட்சி தாங்க பெருசு ஆனா மனசுக்கு கீழ குடல் இருக்குது பாருங்க இது இறைச்சல் போட ஆரம்பிச்சோம்னா அது குறைச்சலா போயிடுது சரி நீங்க கொடுக்க வேண்டியது சீக்கிரம் கொடுங்க கையெழுத்து எங்க போடணும் எல்லாம் கடனை வாங்கி திங்கிறதுக்கு மட்டும் வர்றாங்க காசு கொடுக்கறதுக்கு தோன்றது இல்ல ஏன் அடைக்கலாம் எங்கடா நடுவ பாக்குற இங்க வா போனஸ் வாங்கியிருக்குல்ல கடனை கொடுத்துட்டு போ கடனை உடனே வாங்கி உடம்ப சேர்த்து கடங்காரனை கண்டா கம்பி நிட்டு அடையா ஐயா கடன் கடன் கருதுற எங்களுக்கு கடனுக்கு கொடுத்து வாங்கத்தான முதலாளி ஒன்னே மில்லு வாசல்ல கடை வச்சு சொல்லியிருக்காரு ஏது இன்னும் கொஞ்ச நாள் போச்சுன்னா கடையே மில் முதலாளிக்கு தான் சொந்தம்னு சொல்லுவா போல இருக்கு சரி சரி பாக்கி எடு 17 ₹9 அட என்னயா அது நேத்து 12 ₹7 பைசான்னா இன்னைக்கு 17 ₹9 பைசாங்கிறியா யோ குண்டு புள்ள இவ்வளவு நாளா சரக்குறதான் கலந்துகிட்டு இருந்தா இன்னைக்கு கணக்குலயும் கலக்க ஆரம்பிச்சுட்டியா எவன்டா கலந்தவன் கேக்குறேன் டேய் இது சாப்பிட சாமான்டா பொய் சொன்னா கண் அவிஞ்சு போகும் ஆமா ஆமா அது உண்மைதான் கடுகுல கல்லும் அரிசியில களிமண்ணும் பொறுக்கிறதுக்குள்ள கண் அவிஞ்சு தான் போகுது ஏண்டா அரிசியும் கடுகும் ஆகாசத்திலயா விளையுது மண்ணுல தானடா விளையுது கல்லு மண்ணு கலந்துதான் இருக்கும் அது சரியா எண்ணெயில ஏன் தண்ணி கலந்துருக்கிறேன்னு அப்படி கேள்றா இனிமே செக்குக்கெல்லாம் பாறை கொட்டகை போட சொல்றேன் ஏண்டா மழை பெஞ்சா தண்ணி கலக்காமலா இருக்கும் பாவி பயலு அநியாயமா எல்லாரும் சேர்ந்து புண்ணியத்தை செய்ய ஆரம்பிச்சிட்டீங்க மழை என்னடானா கொட்டு கொட்டுன்னு கொட்டுது டேய் நீ பாக்கி தரப்போறியா இல்லையாப்பா இந்தாயா உன் படம் டேய் குட்டம்தா வராத சீக்கிரம்ல ஒரு மாசம் பால் பணம் பால் பணம் நீ பாலா ஊத்துன என்ன தண்ணி தானையா ஊத்துன நான் முனிசிபாலிட்டி பணம் கட்டிக்கிறேன் இத 9 வருஷமா உசுரோட வச்சிருக்கேன் இதை போய் கொல்ல பாக்குறேன் எவ்வளவு கொடுக்கணும் 20 ரூபா 20 புரட்டாசி மாசம் 5 புரட்டாசி மாசம் 5 எப்படியா வரும் ஒண்ணுதானையா வரும் மாசம் 1யா ரூபாய் 5யா சரி ரூபாய் 5 ஐப்பசி மாசம் 5 ஐப்பசி மாசம் 5 ஆக 20 ரூபாயா சரி போ என்னது போ பணத்தை காமிச்சிட்டு எங்க போறது பணம் வாங்குனியா யாரையா வாங்குனது யாரையா அது உனக்கு என்னயா முதுவெல்லாம் கையா இருக்கு உடம்புல தான் கை இருக்கு இந்த அடே கட் ஆளை பாரு ஷபா பா 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 பாருங்க அண்ணே போனஸ் வாங்கிட்டு இப்படி வெளியில வந்தானே எல்லாம் பெருச்சாளி மாதிரி சுரண்டறதுக்கு நிக்கிறான் டேய் அடனே உடனே வாங்கி உடம்ப சேர்த்து கடங்காரன கண்டா கம்பி நிட்டு நிட்டியா என்ன பாக்கிய பாக்கிய நான் துப்பாக்கி தான் ஏய் என்னடா எடுக்கறியா இல்லையாப்பா எனக்கு இந்த கை தனியா வந்துரும் சொக்காய உட எடுத்துறாத வை உடு 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 எவ்வளவு கொடுக்கணும் உடுங்க எவ்வளவு அரிசி பி எல்லாம் மொத்தம் 18 1/4 கணக்கு போடு கணக்கா அரிசி 10 1/4 ரூபா பருப்பு 4 1/4 ரூபா 1 1/2 பாசி பயல் அப்புறம் என்ன கொடுக்கணும் உனக்கு நான் கடுத்தா கொடுத்து அயோக்கிய பயல உடவ பாக்குறேன் இரு ஒண்ணு நடக்க முடியாதவன ஓட வச்சிருக்கடா மடப்பயல நான் பணம் தர்றேன் வந்து கையில கிடைச்சுக்கடா அண்ணே எங்க அண்ணே போற சும்மாடா டேய் நீயா ஐயோ நீ என்ன படுத்து உன் குதவளைய கடிச்சு உன் ரத்தத்தை குடிக்க போற வழியாதான குடலுக்கு சோறு போகுது உனக்கு என்ன வேணும் பொண்ணு வேணும் பொண்ணு கேட்க வந்தேன் அண்ணே
காரணாவான்னு சொல்லி அதையும் பாக்கெட்ல போட்டு போயிட்டான பிச்சைக்கார பைய. ஐயோ பாவி.